மக்களே வணக்கம். இப்போ நம்ம நேத்தினா டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சேன். அதில் ரெண்டு சப்பாத்தி மிச்சம் ஆகிட்டு அதை நான் ரோலில் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மீதமான அந்த சப்பாத்தி, தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சோளவு சீனி, கொஞ்சோளவு நெய், இவ்வளோத்தையும் வச்சு என்ன செய்கிறேன் பார்க்கலாமா? தோசைக்கல்லில் சப்பாத்தியை போட்டாச்சு. இப்போ லேசாக அது சூடாகணும். ரெண்டு நேரம் எப்படி பரட்டி போட்டு அது சூடாக்கிக்கணும். சூடாக்கிக்கிட்டு நெய்யை நம்ம எடுத்து அது மேலே இப்படி கொஞ்சம் ராவணும். ராவிட்டு அடுத்த பக்கம் இப்படி திருப்பி போடணும். அதில் கொஞ்சம் இப்படி நெய்யை ராவி விட்டுறணும். ராவி விட்டுட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் நல்லா அப்படி பொடி பொடியாக நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி எடுத்து அது மேலே நல்லா தூவி விட்டணும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் இது என்ன ஆகணும், சூடாகணும். இப்போ சப்பாத்தியை ரோல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்படி நல்லா ரோல் பண்ணணும். பார்த்தீங்களா, தேங்காய் சீனியை வச்சு நெய் வச்சு தடவுன இந்த ரோல் இப்போ ரெடி ஆகிட்டு இதை எப்போ எடுத்துடலாம். இன்னொரு சப்பாத்தியை இதுமாரி செய்வோம். சப்பாத்தி அதேமாரி ஒரு நேரம் இப்படி போட்டுடணும், லேசாக சூடாகணும். திருப்பி இப்படி ஒரு நேரம் திருப்பி போடணும். திருப்பி ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு நல்லா சப்பாத்தி லேசாக சூடாயிடும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா நெய் தடவணும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி கொஞ்சம் நெய் நல்லா தடவணும். நெய் தடவுனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காவை நல்லா தூவி விடணும். மலை சாரல் போல் தூவி விடணும். தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சம் சீனியை இப்படி தூவி விடணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் கல்லில் கிடக்கட்டும், சூடாகட்டும். அந்த சீனியும் அந்த தேங்காய் துருவலும் சேர்ந்து கொஞ்சம் கிரீமியாகும். அது வரைக்கும் அது கிடக்கட்டும். நல்லா சூடாகிட்டு இப்போ அதை ரோல் பண்ணுவோம். இப்படி தான் ரோல் பண்ணணும். எப்படி ரோல் பண்ணேன் பார்த்தீங்களா, இப்படி மீந்த சப்பாத்தியை வச்சு பிள்ளைங்களுக்கு பிடித்த மாதிரி இப்படி செஞ்சோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. அதை ருசியான பதார்த்தமாக நம்மளால் மாற்ற முடியும். இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்லா குசிப்படுத்துங்க. நன்றி.